ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லௌலா அன்னி அகாஃபு அன் தகூன மின சதகதி லா அகல்துஹா. ஒரு நாள் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஒரு பேரிச்சம்பழம் கீழே விழுந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்துவிட்டு சொல்கிறார்கள், இது மட்டும் சதக்காவாக இருக்கும் என்கிற பயம் எனக்கு இல்லை என்றால் கண்டிப்பாக நான் இதை சாப்பிட்டிருப்பேன். சாப்பிட விருப்பம் தான், ஆனா சதக்காவா இருக்குமோ, சதக்காவுல சேர்ந்ததா இருக்குமோங்கிற ஒரு பயம். ரசூலுல்லாஹ் எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. சதக்கா நிதிக்கு கொண்டு வந்த ஒரு பேரிச்சம்பழம் விழுந்திருந்தா, இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இரவிலே தூங்குவதற்காக செல்கிறேன், என்னுடைய படுக்கையில் ஒரு பேரிச்சம்பழம் விழுந்திருக்கிறது, அதை நான் எடுத்து பார்க்கிறேன். என்ன யோசிக்கிறாங்க, இது சதக்கா நிதியாக இருக்குமோ என்கிற பயம் எனக்கு இல்லாவிட்டால் நான் சாப்பிட்டு விடுவேன். பொது சொத்து மேல எவ்வளவு அச்சம், இந்த அச்சம் இருந்திருந்தா மாளிகாவத்தை மைய வார்டில் அவ்வளவு பெரிய வீடு வந்திருக்குமா? நம்ம சமூகத்துக்கு இந்த அச்சம் இருந்திருந்தா மாளிகாவத்தை மைய வார்டில் அவ்வளவு பெரிய வீடு அடிச்சு வச்சிருக்கிறான். மைய வாடி அபகரிக்கப்பட்டது அபகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவனாவது அபகரிச்சுட்டு போற வரைக்கும் நம்மாக்கள் எங்க இருந்தாங்க? அப்ப அதுல ரெண்டு பக்கமும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன புரியணும்னா, சொத்துக்கள் பொது சொத்துக்கள் விஷயத்துல பொறுப்பாளர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும். ஒரு பேர் சம்பளத்துக்கே ரசூலுல்லாஹ் இவ்வளவு கவனமா இருக்கிறாங்கன்னா, நாம ஜமாத்துக்களின் சொத்துக்கள், பள்ளி வாயில்களின் சொத்துக்கள், பாடசாலைகளின் சொத்துக்கள், அரச சொத்துக்கள், குறிப்பாக அரசாங்கத்தினுடைய சொத்து எல்லாம் பொது சொத்து தானே. இந்த பொது சொத்துக்கள்ல எவ்வளவு கவனமா இருக்கணும். பஸ்ல ஏறுறது, பிரைவேட் பஸ்ல ஏறினா ரொம்ப கவனமா உட்கார்ந்து போவாங்க. இதே கவர்மெண்ட் சிடிபி பஸ்ல ஏறினா முதல்ல அந்த சீட்டை தான் கிழிச்சு விட்டுவாரு. ஏன், கவர்மெண்டோட ஒரு கோபம் இருக்கும், அதை அவன் பஸ் சீட்ல காட்டிட்டு வருது. அதை வந்து மைத்திரிபால சிறிசேனாடி கோட்டாபய ராஜபக்ஷ வந்து பார்க்க போறாங்களா? அதை பார்க்க போறது இல்லை. ஆனா அல்லாட்ட நமக்கு பாவீங்க, பொது சொத்தை நாம் நாசப்படுத்துகிறோம். அப்ப பொது சொத்துக்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த பயத்தை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் பயப்படுகிறார்கள்?